ஹலோ வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வந்து வைரலான சில வீடியோக்கள் பார்க்க போகிறோம். அதாவது வைரலான டாப் ஃபைவ் பரிதாபமான வீடியோக்கள் நம்ம பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஏழு மாதங்களில் ஒரு முடிவு வரும், ஒரு தெளிவு வரும் அப்படின்னு ஒரு அக்கா பேசுகிறாங்க. அது என்ன நீங்களே பாருங்கள். கன்ஃபார்ம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து மிரண்டு போயிருவீங்க. போய் பாருங்கள். சரி, இந்த கொரோனா நோய் போயிடுங்களா? இன்னும் ஏழு மாதத்திற்கு பிறகு. இருமா அப்படி. ஆமா அப்படியே. இன்னும் ஏழு மாதத்திற்கு பிறகே ஒரு முடிவு வரும், அதற்குண்டான மருந்தும் வரும். இப்ப கொரோனா நோய் போகாத உலகத்தை விட்டு முடியாதடா. ஏன் முடியாது? இப்போ முடியாதடா. இது தடவுளின் ரெண்டாவது பரிதாபமான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்கச்சிக்கு மாப்பிள்ளையை பார்க்க சொன்னால் நீங்கள் எப்பேற்பட்ட மாப்பிள்ளையை பார்ப்பீங்க? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஆனால் இந்த வீடியோவில் பாருங்கள் எப்பேற்பட்ட மாப்பிள்ளையை பார்க்குறாங்கன்னு. என்னம்மா? உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல பையனாக பாருமா, வயசாயிட்டே போயிட்டுருக்கு. எப்படிப்பட்ட மாப்பிள்ளமா வேணும்? வீடு பெருக்கணும், சாமான் தேய்க்கணும், துணி துவைக்கணும், சமைக்கணும், இந்த எல்லா வேலையும் செய்யணும், அப்படிப்பட்ட மாப்பிள்ளையா பாருமா. எதுக்குமா சுத்தி வளைச்சு பேசுற? எங்க வீட்டுக்கார மாதிரி மாப்பிள்ளை வேணும் அவ்வளவுதானே உனக்கு? மூணாவது பரிதாபமான வீடு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த குவாரண்டைன் டைம்ல வந்து ஒருத்தர் வந்து எடப்பாடி ஐயாக்கு வந்து ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று கொடுக்குறாரு. என்ன ரிக்வஸ்ட்னா, எடப்பாடி ஐயா நீங்க விழிச்சிருங்க, விலகி இருங்க, தனிமா இருங்க, பத்திரமா இருங்கன்னு சொல்றீங்க, ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது என்ன வீடியோ நீங்களே பாருங்க. வெளிய போய் பாரு. இனிமேல முதலமைச்சர் ஐயா விழித்திருக்கியா, விலகி இருக்கியா, வீட்டுல இருக்கியான்னு அடிக்கடி கேக்குறீங்க. ஆனா சந்தோஷமா இருக்கியா, நிம்மதியா இருக்கியா, பத்திரமா இருக்கியா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டீங்களே அப்பா. நாலாவது பரிதாபமான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து கூகுள் வாய்ஸ் கிட்ட போயிட்டு கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சான்னு கேட்குறாரு. அதுக்கு கூகுள் வந்து என்ன ரிப்ளை பண்ணதுன்னு பாருங்க. அந்த காமெடியான விஷயத்து. கூகுள் கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்களா? இன்னும் இல்லை, கண்டுபிடிப்பாங்க. மூடிக்கணும் வீட்டில். அஞ்சாவது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் சரி, வீட்டில் கொண்டாட்டி தொழில் தாங்காதவங்க அந்த வீடியோ பார்த்தாங்க வச்சுங்களேன், கண்டிப்பாக செத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருவாங்க.